யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு கடாய் சிக்கன் செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். நம்ம கடாய் சிக்கனுக்கு தேவையான பொருள் வந்து சிக்கன் பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கு தேவையான பொருள் ஒரு ஆனியன்க ஒரு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் பாருங்கள். தேவையான அளவு வந்து இஞ்சி பூண்டு. இப்போது நம்ம கடாய் சிக்கனில் இந்த பொருளெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சோம்பு தூள் பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன். நம்ம வந்து இந்த கடாய் சிக்கனுக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம், ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம இதில் போட போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ஆனியன் வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து இது உப்பு போடுறோம். இப்போ அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு. இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம். பாருங்க இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி போட்டோன்னா நம்ம சிக்கன் போட்டுடலாம். நம்ம தக்காளி அதுலேயே வெந்துடும், சிக்கனும் இதுலேயே போட்டுடலாம். இப்போ மஞ்சள்தூள். மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா. அடுத்தது வந்து நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்க இல்லைங்களா, இந்த பெப்பர் தூள், இந்த சோம்பு தூள், இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அதில் வேக வச்சிடலாம். மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம லாஸ்ட்டாக போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது மட்டும் போட்டு நல்லா வேகணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போடுறோம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இதோட இந்த இது இன்னும் கொஞ்சம் சுண்டனத்துக்கு ஒன்று நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதான். நம்ம கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது லாஸ்ட்டாக இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போடுவோம். சூப்பரான கடாய் சிக்கன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்டியான எம்மியான ஒரு கடாய் சிக்கன் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சீங்கன்னா அடிபிடியாக இருக்கும். இது சாதத்தோட நீங்கள் தோசையோட, சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், பரோட்டா எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.